everyone, welcome back to our channel First Little Step. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல barbecue nation ல இருந்து நாம பர்சேஸ் பண்ணியிருந்த வெஜ் பிரியாணி அண்ட் கபாப் அப்படிங்கற ஒரு பாக்ஸ். இது ஃபுல் ஆஃப் வெஜிடேரியன் பாக்ஸ். இந்த பாக்ஸ தான் நாம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். சோ ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி இதோட பிரைசிங்ஸ் பார்த்தறலாம். இந்த பாக்ஸோட பிரைஸ் வந்து நமக்கு 649 ரூபீஸ் கொடுக்கறாங்க. நமக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கோட் இருந்தது. அந்த டிஸ்கவுண்ட் கோட் அப்ளை பண்ணது போக நம்ம எவ்வளவு பே பண்ணோம் அப்படினா 527 ரூபீஸ் நம்ம பே பண்ணினோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்பிக்யூ நேஷன்ல இருந்து சம்திங் நான் வந்து அதை ட்ரை பண்றேன். அங்க போயும் நான் சாப்பிட்டதுல ஆர்டர் பண்ணியும் நான் சாப்பிட்டதுல சோ ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ஆர்டர் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆர்டர் பண்ணிச்சு. சோ இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சோ இந்த கபாப்ஸ் அண்ட் பிரியாணி ஃபீஸ்ட் இந்த பாக்ஸ்ல வந்து 3 ஸ்டார்டர்ஸ், வெஜ் டிக்கி 5 பீசஸ், அதுக்கப்புறம் கிரில்ட் மஷ்ரூம்ஸ் 9 பீசஸ், பன்னீர் டிக்கா 6 பீசஸ், அடுத்தது வந்து வெஜ் பிரியாணி 3 நம்பர்ஸ் பாக்ஸ் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் 3 டெசர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெசர்ட் அப்படின்னா அங்கூரி குலாப் ஜாமுன் 8 பீசஸ், அதுக்கப்புறம் பாயசம், மூங் தால் அல்வா, இது கூட வந்து சால்னா ரைத்தா டிப்ஸ் அண்ட் சாலட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அன்பாக்ஸ் பண்ண போகுதுங்க கூட என்னென்னலாம் இருக்கு, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு, ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்றதெல்லாம் குயிக்காக பார்த்தலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோ வர போகலாம். பாக்ஸ் இங்கே இருக்கு, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படியே சூட் கேஸ் கெட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு சீல் மாதிரி இருக்கு, இந்த சீலையும் பிரிக்கும் கூட. ஸோ இதில் ஆக்சுவலி இவங்க பேர் எதுவுமே போடல, பேர் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பாக்ஸை வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இது பிரியாணி தான் இதில். ஓகே, ஸோ புலாவ் மாதிரி இருக்குது. ஓகே, காலிஃப்ளவர்லாம் போட்டு ஒரு வெஜ் பிரியாணி இது. எனக்கு இப்போவே வந்து டெம்ட் ஆகுது அந்த ஸ்மெல்லு. ஸோ ஓகே, அடுத்தது வந்து இந்த இது எல்லாத்தையும் பிரிச்சிடுவோம். பா, பிரிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குங்க. என்னென்னமோ மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸே அவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பன்னீர் டிக்கா. ஓகே, அது நீட்டாக தான் இருக்குது. நாம தான் தாறுமாறாக பிரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏதோ டிக்கின்னு என்னமோ இருந்துச்சுல, ஆலு டிக்கின்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஆலு டிக்கி தான். ஸ்மெல் நல்லா வருது. ஸோ அடுத்தது இது வந்து மஷ்ரூம். ஸோ இது வந்து நமக்கு மஷ்ரூம் சைட் டிஷ்ஷஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏதோ ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓ, இது வந்து அந்த சாலடு. இது ரைட்டா, இது வந்து இந்த மின்ட் சட்னி இருக்குல்ல, அந்த டிக்கிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து அதிகமாக ஒயிட் கலரில் இருக்குது. கரெக்டாக எனக்கு தெரியல என்னென்ன, இது என்ன டிப்புன்னு தெரியல. ஸோ ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்தது ஸோ குலாப் ஜாமுன், இதுதான் அந்த மூங் தால். கரெக்ட், ஸோ நமக்கு மூங் தால்னு சொல்லி அதில் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ மூங் தால் அல்வா தான் வந்து பாயசம். ஸோ இங்கே எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 3 பேர்த்துக்கு தாராளமாக பத்தும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றாங்க அப்படின்றப்போ மேபி இந்த ரைஸில் தான் வந்து நமக்கு பெரிய சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸில் குக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புலாவ் மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. காரம், சால்ட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. பட் சால்ட் வந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஆஹா ஓஹோன்னா உண்மையாக இல்லை. பட் ஓகே ஓகே, பன்னீர் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பன்னீர் ஆஸ் யூஷுவல் நல்லாயிருக்கும். ஓகே, ஆலு டிக்கி அரும்டிக்கியும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஹாட்டாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து இதை நாங்கள் அன்பாக்ஸே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் மஷ்ரூம். மஷ்ரூம் ஓகே ஃபைன். இங்கே வந்து நம்மக்கிட்ட மூங் தால் அல்வா இருக்குது.
டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா எப்படி இருக்குன்னு. ஹல்வா சூப்பராக இருக்கு, ஹல்வா ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாயசம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாயசம் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டிலலாம் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்கு பாயசம். ரொம்ப சூப்பராக இருக்கு. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஆக்சுவலி இது வந்து ஒர்த்துட்டா அப்படின்னு கேட்டால் ஒர்த் தான். பட் பிரியாணி மட்டும் ரொம்பவே பிளெயினாக இருக்கு, ஏன்னா சால்ட் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா எப்போதுமே வந்து சால்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இதுதான். பட் ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு வந்து உண்மையாலுமே ஒரு ஒர்த்து தான். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, பத்திரமா இருங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை எவ்ரிவன்.